அன்பு நிதின் டிவி நேயர்களே, ஒவ்வொரு நாளும் மாலை நேரங்களில் தேவனின் எதிர்பார்ப்பு என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் விசேஷமான தேவ மனிதரோட சாட்சிகளும் தேவனின் எதிர்பார்ப்பு என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். அநேகர் இதை பார்த்து எங்கள் வாழ்க்கையிலையும் எங்கள் ஊழியத்திலும் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது என்று அநேகர் அவங்க கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்காங்க. இன்றைக்கும் நம் மத்தியில் விசேஷமான தெய்வ மனிதர்களை அதிசயமான சில காரியங்களை நம்ம காண இருக்கிறோம். உங்கள் நேரங்களை, பொன்னான நேரங்களை ஒதுக்குங்க. இப்போ ஃபுல்லாக 6 மணிக்கு மேலே லாக்டவுன் தான், இன்றைக்கி வீட்டில் எந்த ஒரு வேலை இருக்காது. என்ன பண்ணுங்கள், அப்படியே உங்கள் பிள்ளைகளும் குடும்பமாக நீங்கள் உட்காந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். உங்கள் ஊழிய பாதையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய ஒரு மாற்றத்தை காண இருப்பீர்கள். ஆமேன். இது தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த உணர்வோடு, ஏதோ பிரேயர் நடத்துது, ஏதோ பேசுகிறாங்கன்ட்டு காணாமல், இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கத்தர் உங்கள் மூலமாய் பேசுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வீடு கதவு போடுங்க. தேவ சமூகத்தில் காத்திருப்பது போல், ஆலயத்தில் வந்து காத்திருப்பது போல், இந்த டிவிக்கு முன்பாகவும் இந்த யூடியூபுக்கு முன்பாகவும் பார்த்து கொண்டிருக்க என் அன்பு நித்தின் டிவி நேயர்களே, அப்படியே தெய்வ பக்தியோடு தெய்வ பயத்தோடு காத்திருங்க. கத்த நாம் மயப்படுவதாக. இந்த நாள் விசேஷமாக ஒரு அதிசயமான தெய்வ ஊழியக்காரர்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இதுவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வ ஊழியை தான் பார்த்துருப்போம். இன்றைக்கி ஒரே பரிமாணத்தில் 2 பிரிவுகளாய் ஒரு பெரிய ஒரு தெய்வ மனிதரை காண இருக்கிறோம். வாருங்க, நம் மத்தியில் இயேசு உன்னை தேற்றுகிறார் என்ற ஊழியத்தின் ஸ்தாபகர் போதகர்கள் இருவரை நாம் சந்திக்க இருக்கிறோம். நாம் முதலாவது நாம் சந்திக்க இருக்கிறது பேராயர் நித்தியராஜ் ஐயாவை நாம் சந்திக்கிறோம். ஐயா பிரைஸ்லாடுங்க. நம்மத்தில் இருக்கிற ரெவரண்ட் ஐயா அதிசயராய் நம்மத்தில் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி ரெண்டு பேரும் பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியம், யார் இதில் நித்யராஜ் அதிசயராஜ் என்று உங்களுக்கும் குழப்பமாக இருக்குது. அட்லீஸ்ட் கலர் சட்டையை மாற்றிருந்தாலும் ஓரளவுக்கு மாற்றம் தெரியலாம். என்ன இவங்க ஸ்பெஷல், என்ன இவங்க இடத்துல அற்புதம் இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் இதற்கு உண்டான விடுதலை கிடைக்கும், விடுகதைக்கு உண்டான அர்த்தங்கள் புரியும், என்ன இவங்களை கத்தர் எப்படி வழி நடத்தி கொண்டிருக்கிறார், இவங்க வாழ்க்கையில் உள்ள என்ன மாற்றங்களை கத்தர் செய்திருப்பார் என்று அநேக கேள்விகள் இருக்கலாம். காண இருப்போம். ஐயா பிரைஸ் தாடுங்க. ஐயா முதலாவது உங்கள் ஊழியத்தை குறித்து ஒரு சுருக்கமாய் நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஐயா அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நானும் சிலர் இரட்டையர்கள். ஒரே நாளிலே ஒரே வருடத்திலே தாயின் கற்பத்தில் இரட்டை சகோதரர்கள். 1970 கிறிஸ்துமஸ்க்கு முந்தின நாள் 24 நானும் என் சகோதரர் உலகத்தில் புதித்தோம். அவர் நாமம் அதிசயமானவர், நித்திய பிதானால் எங்கள் வீட்டில் என் பேர் நித்தியராஜும் என் தம்பி பேர் அதிசயராக வச்சாங்க. நாங்கள் அண்ணன் தம்பி கிடையாது, இரட்டையர்கள். 5 நிமிடம் டிஃப்ரென்ஸு. ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தோம், ஒரே காலேஜில் படித்தோம், ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணோம், ஒரே நாளில் வேலையை ராஜினாமா செய்தோம், ஒரே ஊழியத்துக்கு ஸ்தாபனராக வந்தோம். எல்லாரும் சொன்னால் ஊழியத்துக்கு ஒன்றா வராதிங்க, முதல்ல ஒருத்தர் ஊழியத்துக்கு வாங்க, நித்யராஜ் நீங்கள் வாங்க, கொஞ்சம் டெவலப் ஆன பிறகு அப்புறம் ஐஸ்வராஜ் வர்ட்டு ஃபைனான்ஸ் தான் போட்டிருக்கோம் நாங்கள். நான் ஒன்று இது பிஸ்னஸ் கிடையாது, இது ஊழியம், கத்தர் என்னை பராமரிப்பாருன்ட்டு ரெண்டு பேரும் ஒரே நாளில் வேலை ராஜினாமா செய்து இயேசு உன்னை தேற்ற ஊழியத்தை ஜபக்குழுவாக 1994 ஒரு சின்ன ஜபக்குழுவாக உருவாக்கணும். கத்தர் ஆசீர்வதித்து இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்தாபனமாக மாற்றியிருக்காரு. ஐயா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒருமணம் என்பது இல்லாத ஒரு காரியம். ஆனால் அந்த மத்தியில் இருவரும் இத்தனை ஆண்டுகாலமாக ஒருமணமாக, இன்றைக்கி பார்க்கும்பொழுது வாட்சும் ஒரே மாதிரி இருக்குது, ஷர்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது, பைபிள் கூட ஒரே மாதிரி இருக்குது. என்ன இதோட அதிசயம் என்ன, இந்த அந்த அன்போட ஐக்கியத்தை? சின்ன வயசுலேருந்தே ஐயா நாங்கள் ரெண்டு பேரும், சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ட்ரெஸ் பண்ணுவோம், ஒன்றா வாட்ச் கட்டுவோம், ஒன்றா செப்பல் போடுவோம். எங்கள் அம்மா ஒரு செட்டு புஸ்தகம் தான் வாங்கி கொடுப்பாங்க, அதை வச்சு ரெண்டு பேரும் பக்கத்தில் கொஞ்சம் ஒன்றா படிப்போம், யாராக படிப்போம் அந்த மாதிரி. ஒரே செட்டு புஸ்தகம், தனித்தனி புஸ்தகம் தானே, ஒரு செட்டு புஸ்தகம் வாங்கி கொடுப்பாங்க. ஒரு புக்கு பக்கத்தில் வச்சு ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து படிப்போம், ஸ்கூலில் ஒரே பெஞ்சில் படிப்போம். சின்ன சிறு வயதுலேருந்தே தேவன் அந்த ஒரு மனதை எங்களுக்கு கொடுத்து கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது. ஐயா இதில் முதல் என்னோடய கேள்வி என்னென்னா, நீங்கள் பிறந்ததுலேருந்து கிறிஸ்தவ குடும்பம் மாறுமா இல்லை புரஜாதன் மாதத்தில் அந்த கதை திறக்கப்பட்டது? நாங்கள் பிறந்ததே கிறிஸ்துவம் தான். எங்கள் அம்மா லுத்தரன், ஸ்ட்ராங் லுத்தரன் திருச்சபை சேர்ந்தவங்க, பேர் கிறிஸ்துவ சபையை சேர்ந்தவங்க, பாரம்பரிய லுத்தரன் வழிபாடில் இருந்தோம். சிறு வயதுலேருந்து சில சபைக்கு ஒழுங்காக போவோம், அம்மாவோட சர்ச்சுக்கு போவோம், சண்டே ஸ்கூல் போவோம், யூத்துக்கு போவோம். வாலிப பருவத்தை தான் ஆடவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம்.
இப்போ நீங்கள் பழைய கிறிஸ்துவ குடும்பத்தில் இருந்திருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பு அப்படின்ற ஒரு காரியம் நம்மளுடைய பெந்தகாஸ் சர்ச்சில் உண்டு. இந்த நம்ம தேவனை முழுமையாக இந்த ஆவிக்குள்ளாக தேடுவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். கண்டிப்பாக ஒரு விபத்தோ இல்லை சூழ்நிலை நெருக்கமோ இல்லை தேவன் முன்னத்தில் இருக்க அதிகமாக அன்போ இல்லை கர்த்தர் உங்களை தேடி வந்த விதமோ அது குறித்து ஏதாவது? 70 நாங்கள் பிறந்த சூழ்நிலை. ஆமாங்க, 85 வருடம் அப்போது நான் வந்து 10th standard படிக்கிறோம். எங்கள் வீட்டில் சின்ன வயசில் அப்பா இறந்துட்டார். ஸோ அம்மா என் கூட பார்த்து 8 ரொம்ப வறுமையில் வளர்க்கப்பட்டோம். ரொம்ப கஷ்டம். அந்த 10th வகுப்பு படிக்கும்போது வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் நம்ம ஏன் இந்த உலகத்திற்குள்ள ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வந்துருச்சு. அப்புறம் எதிர்காலத்தில் பயம். பொதுவாக அந்த 10th அப்போல்லாம் பேப்பரில் ஒரு நம்பர், பாஸ் ஆகாமல் ஃபெயில் ஆகாமல் பயம். அப்போ நம்ம ஏன் இந்த உலகத்தில் எடுக்கணும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு வரும்போது தான் ஒரு சகோதரங்களை சந்தித்து ஆண்டுடைய அன்பர் நாங்கள் சும்மா பேருக்கு சர்ச்சுக்கு போயிருந்தோம். அந்த இயேசுவின் அன்பை பற்றி சொல்லி ஒரு சின்ன மீட்டிங்க்கு எங்களை கூப்பிட்டு போயிருந்தார். இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு மீட்டிங்கு போகும்போது அங்கே இயேசுவின் அன்பு கொடுத்து பிரிச்சு பண்ணப்படுச்சு. ஒரு சின்ன ஒரு 30 இப்போ குரூப்பில் அதில் இயேசுவின் அன்பு எனக்கு வேணும், என் வாழ்க்கை இயேசு ஒப்பு கொடுக்கலன்னு அர்ப்பணித்தோம் ரெண்டு பேரும் ஒரே டைமில். இல்லையா, அதுதான் சால்வேஷன் சொல்ல முடியும். இல்லையா, இப்போது நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் வாழ்ந்திருக்கீங்க, ஐக்கியம் தான். இயேசு அப்பயும் ஏற்கனவே ஒப்பு கொடுத்துருப்பீங்க, என்ன மாற்றம்? இல்லையா, இயேசுவை கொடுத்து கேள்விப்பட்டு சபைக்கு போவோம் வருவோம். இந்த ரட்சிப்புன்னு அனுபவம் எங்களுக்கு கிடையாது. அதாவது இயேசு நமக்காக ரத்தம் சேர்ந்து பாவ அறிக்கை பண்ணி மனம் திரும்ப அந்த அனுபவம் கிடையாது. சும்மா ஏதோ பெயர் கிறிஸ்துவா சபைக்கு போவோம் வருவோம் உடைய மனம் திரும்ப அனுபவம் அந்த ரட்சிப்பு அனுபவம் கிடையாது. ஆனால் அந்த 10th standard படிக்கும் போது எங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாதனால வீட்டில் ஒரு பக்கம் வறுமை, எதிர்காலத்தில் பயம், சமாதானத்தில் ஒரு கூட்டத்துக்கு போனதப்போ அங்கே கெட்ட குமாரன் கதை தான், சிம்பிளாக தான் ஒரு ஸ்டோரி சொல்லி இயேசுவின் அன்பு சொன்ன பிறகு இந்த உலகத்தில் ஏற்கனவே அப்பா அன்பு கிடையாது. ஸோ உண்மையான அன்பு இயேசுவின் அன்பு அப்படின்னு சொல்லி உணர்த்தப்பட தான் பாவ உணர்வு அடைந்து எங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு இனிமேல் நான் ஆணுடைய பிள்ளையாக இருப்பேன் ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை டென்ஷன் அப்படிங்கும்போது ஆர்டர் கொடுத்தார். அப்புறம் அந்த நான் வந்து ஒரு சாதாரண பெயருக்கு சபைக்கு போயிருந்தேன். சரி, நல்லா ஒரு ஆவுக்கு சபைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட பிறகுதான் ஐசிஎஃப்ல பக்கத்தில் இருக்கிற பாஸ்டர் சுரராஜ் சீனியர் மோஸ்ட் பாஸ்டர் அவர் சர்ச்சுக்கு போகணும் வழி நடத்தப்பட்டு 11th standard தான் சபைக்கு போயிருந்தேன். அங்கே போய் தான் ஞானசாரம் எடுத்து அங்கே தான் அபிஷேகம் பெற்று ஆவுக்கிற வரங்கள் பெற்று சிறுவர் ஊடியும் வாலிபர் ஊடியெல்லாம் பண்ணி அப்புறம் அங்கே ஒரு செல் லீடராக இருந்து அங்கே வந்து ஜோனல் லீடராக மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டராக வந்தாச்சு. இப்போ நம்ம வாலிப வயசில் இன்றைக்கி நிறைய பேர் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க சூழ்நிலை, சிறு பிள்ளை ஆலயத்துக்கு போவாங்க, சண்டேஸ் கிளாஸ்க்கெலாம் போயிருப்பாங்க, எப்போ மனமாற்றப்படுவாங்க இல்லை இடையில போவாங்கன்னா அந்த வாலிப வயசு டச் ஆகும் போது, நீங்கள் அந்த வாலிப வயசை எப்படி கடந்து வந்தீங்க? எப்படி அந்த நீங்கள் வாலிப வயசு வரத்துக்குள்ளே நீங்கள் கத்தருக்குள்ளே வந்துட்டீங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எங்கள் உள்ளத்தில் தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டவர்கள். வாலிப பொறுத்த இயேசுக்காக நம்ம வாழணும், வாழ்ந்தால் இயேசுக்கு தான் வாழணும். வீட்டில் வறுமை நெருக்கம் பயம் திகில், அதனால் நம்ம வாழ்ந்தால் இயேசுக்கு தான் வாழணும். இயேசு நன்மை நிறைய வாலிபருக்கு சொல்லணும். எங்களை போல தனிமையில் வறுமையில் பயத்திருக்கிற பிள்ளைக்கு இயேசு நன்மை சொல்லணும். இயேசுக்கு ஏதாவது செய்யணும். ஐ வாண்ட் டு சம்திங் ஃபார் காட் அப்படி ஒரு வைராக்கியம் வந்து. ஐயா வைராக்கியம், ஓகே. நான் என்ன கேட்குறேன்னா, கண்டிப்பாக அந்த வாலி வயசில் பாவம் நம்மளை சாத்தான் எப்படியாவது ஒரு வலை விரிச்சு ஏதாவது ஒரு நெருக்கத்தை கொடுத்துருப்பான் அந்த பாவத்தில் விழும்படியாக. அப்படி விழும்பொழுது நீங்கள் என்ன காரியத்தை நிமித்தமாக அதை மேற்கொண்டீங்க, அதில் நிலைச்சு நின்னீங்க அப்படின்னு கேட்குறேன். நான் வந்து ஜபாயா ரட்சிக்கப்பட்ட பிறகு எங்களுக்கு ஒரு ஜபாவை உள்ள ஆண்டு ஊட்டுறாரு. எப்பவும் ஜபிச்சுட்டே இருப்பேன். வாலிபத்தை பாவ செய்யவுடைய சூழ்நிலை வரும்போதெல்லாம் ஆண்டவரே உங்கள் பரிசுத்தமாக வாழை எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஜபம் பண்ணி ஜபத்தினால்தான் நாங்கள் அதை மேற்கொண்டோம். அபிஷேகம் பரிசுத்தான அபிஷேகம் வந்த பிறகு அந்த பாவத்துக்கான எண்ணமே எங்களுக்குள்ளே வரல. எங்களுக்கு இந்த தாட்டில் வந்து ஜெபம் பண்ணணும், ஊழிய செய்யணும், ஆண்டுக்காக ஏதாவது பண்ணணும், பெரிய பெரிய ஊழியக்காக பிரிச்சுருக்க நம்மளே மாறணும், ஊழிய செய்யணும், அந்த வாஞ்சிதான் எங்களுக்குள்ளே நினச்சபடியே வேறு எந்த விதமான எண்ணமோ தோற்றமே எங்களுக்குள்ளே வரவே வரல. ஏதாவது செய்யணும், ஊழியம் ஆண்டுக்காக பண்ணும், வித்தியாசமாக பண்ணணும் அப்படியே ஒரு வாஞ்ச ஒரு வாசை. எப்போ பார்த்தாலும் சர்ச்சிலேயே இருப்பேன். நாங்கள் வீட்டில் இருக்க மாட்டோம். காலேஜ் முடிஞ்சு வந்தால் சர்ச்சில் இருப்பேன். சர்ச்சிலே இருந்து சர்ச்சிலே வேலை செஞ்சு பாஸ்ட் ஹெல்ப் பண்ணி அசஸ் பண்ணி சபையிலேயே இருப்போம். அதனால் எங்களுக்கு வந்து ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் என்ன உள்ளே வந்துட்டே இருந்துச்சு. அன்பு நித்தின் டிவி நேயர்களே, இன்றைக்கி அநேக வாலிபர்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், அவங்க பிள்ளைகளும் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். அப்படியே உட்கார சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் எல்லா ஆலயத்துக்கு போகிறோம், வாலிப பிள்ளைகள்லாம் ஆலயத்துக்கு போகிறாங்க, ஆனால் உண்மையான சத்தியத்துக்குள்ளாகவும் உண்மையாக ஆவிக்குரிய வளருதில்லை. இந்த சாட்சிகள் கேட்கும் பொழுது
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஊழியக்காரர்களாக இன்றைக்கி தேசத்தை கலக்குகிற ஒரு இன்றைக்கி இருக்கிற பெரிய ஊழியக்காரர்கள் அவர்களும் ஒருவராக இருக்காங்க. காரணம் என்னவென்றால் தன் வாலிப பிரயாசத்தை தேவனுக்காக அர்ப்பணித்த நிமித்தமாக மீண்டும் தொடர்ந்து பார்க்கலாம். ஐயா, நீங்கள் எப்படி ஊழியத்தில் வந்தீங்க? நிறைய சிறு சிறு ஊழியெல்லாம் பண்ணுங்க. வேலைக்கு ஏதாவது போயிருந்தீங்களா ஐயா? நான் வந்து டிகிரி பிஎஸ்சி டிகிரி முடிச்சுட்டு ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணியிருந்தேன். என்ன கம்பெனி? ஜேஸ் எல்லோ பேஜஸ் அப்படின்னு ஒரு எல்லோ பேஜ் கம்பெனியில் ரெண்டு பேரும் ஒரே கப்பில் ஒர்க் பண்ணணும், எக்ஸிக்யூட்டிவ் மார்க்கெட் எக்ஸிக்யூட்டிவாக. ஆனால் கம்பெனிக்கு போயிட்டு வந்து பார்ட் டைம் சார்ஜில் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி 92 to 94 டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணும். அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி வர்றதுக்கு உண்டான நோக்கமும் இல்லை, கத்தோட அழைப்பு எப்படியா? நாங்கள் அதை டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணல. அப்போ ஒர்க் பண்ணும்போது டெய்லி காலைல பல வேணா ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணுவோம். அப்போ ஒரு முறை ஜெபிக்கும் போது தானியேல் 21 நாள் உபவாசம் இருந்தான், வாலிபன். அவன் வந்து சத்ருவை மேற்கொண்டான், சிங்கத்தை மேற்கொண்டான். நீங்கள் ரெண்டு பேரும் வாலிபன், அப்போ எனக்கு 24 வயசு, எங்கள் ரெண்டு பேருக்கு. நீங்கள் வந்து 21 நாள் உபவாசம் இருக்குன்னு ஆண்டவர் திட்டமாக பேசினார். அப்போ நான் கம்பெனியில் லீவ் போட்டு ரெண்டு பேரும் பேச்சுலர் ரூமில் இருக்கிறோம், 21 டேஸ் ஃபாஸ்டிங்கிறதும். அப்போ 14வது நாள் எங்கள் உபவாசம் ஆண்டுகள் தரிசனமாகி ரிசீவ் பர் ஜாப் இப்போதான் வேலை கிடச்சி 2 இயர்ஸ் ஆகுது, வேலையை ராஜினாமா பண்ணுன்றார். இப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் எனக்கு வயசு 24 ஆகுது, கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் ஊழியத்துக்கு வரேன், ஏன்னா சின்ன 15 வயசு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போது ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ வந்து இயேசு உன்னை தேற்று ஊழியத்தை ஆரம்பிக்கணும், உங்கள் ரெண்டு பேருக்கு அப்பா கிடையாது. வீட்டு விட்டு வெளியேட்டாங்க, வீட்டு விட்டு வெளியேற்றுறாங்க எங்களை. நான் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு லுத்தரன் திருச்சி வந்து வீட்டு விட்டு வெளியே அமைச்சிட்டாங்க 92ல. அப்போ வீட்டில் இவங்க யாரும் கிடையாது, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களை தேற்றுவீங்க. உங்கள் பாட்டில், ஓஷிப்பில், மெசேஜில், ப்ரீச்சிங்கில், டீச்சிங்கில் நிறைய பேர் தேற்றுவீங்க. அதனால் உங்கள் மினிஸ்ட்ரி கம்ஃபோர்ட்ஸ் மினிஸ்ட்ரி, ஆகவே இயேசு உன்னத்தை ஊழித்து ஆரம்பி அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த உபவாசம் முடிச்ச பிறகு நான் வந்து எங்கள் எம்டிக்கு போய் லெட்டர் கொடுத்தேன். அவர் வந்து, எதுக்கு ரிசைன் பண்ணுறீங்க நீங்கள் கேட்டார். அவர் இறைவனுக்காக தொண்டு செய்வார். சிரித்தார். உனக்கு என்ன வயசு? என்ன 24 வயசு, உடைக்க வேண்டிய வயசில் இறைவன் தொண்டு பண்ணுறேன், ஏற்கனவே வீட்டு வெளியே அமைச்சிட்டாங்க உங்களை, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு அதிர்ஷ்டமான ஆள். அவர் இந்து, எஸ்டி ஜெகநாதன் பிராமின். நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப அதிர்ஷ்டம். அவர் கலவரம் ராமலட்சுமன், நீங்கள் ரெண்டு பேர் கம்பெனி விட்டு போகாதீங்க, 10 நாளைக்கு ஒரு கம்பெனி வந்தால் போதும். நான் உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஃபீல்டு தானே, அதனால் நீங்கள் மார்க்கெட்டிங் பிடிச்சிட்டு நெட்டில் அமைச்சிருங்க, மெயில் அமைச்சிருங்க, நீங்கள் கம்பெனிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படி. அது ஒரு சோதனை பாருங்கள், நீ வேலைக்கு வரணும்னா உங்களுக்கு சம்பளம் தரேன். ஏன்னா நான் குட் சேலரி அந்த டைமில், ஐ ஏர்ன் 5000 ருபீஸ், மை பிரதர் 10000, குட் சேலரி 1994ல். இப்போ 1 லாக் மாதிரி 30 வருஷம் முன்னாடி. போகாதீங்க போகாதீங்கன்றாரு. அப்புறம் வீட்டில் வந்து யோசிக்கிறோம், இன்னும் வரவானா போகாதீங்கன்றாரு. இந்த சரி ஆண்டர் பேரே போராட்டம். அப்புறம் திரும்பி ஜோமன்னு தெளிவான வழி நடந்தது. அந்த வாலிப பருவத்தில் நீங்கள் எங்களுக்கு வேணும், உங்களை கொண்டு பயன்படுத்த போகிறேன் சொன்னார். அப்புறம் வேலையை ராஜினாமா செய்து கொரியர் தான் லெட்டர் அமைச்சோம். அப்படி அக்செப்ட் லெட்டர். அப்புறம் ஒரு அமௌண்ட், ஒரு 8 to 10 thousand செட்டில்மெண்ட் பணம் வந்துச்சு. அதை வச்சு ஓடிய பேர் எடுக்கப்படி ஒரு 3 டேஸ் ரட்சிப்பீர் பெரியோட கன்வென்ஷன் எடுத்து ஓடித்த ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் ரொம்ப வறுமை தான், சின்ன ஜபக்குழு, வருமானம் இல்லை. ஏன்னா 10000 சம்பாதிச்சிருந்தோம், திடீர்னு நின்று போச்சு. மீட்டிங் வச்சு காணிக்கன்னா 8 ரூபா வருது, 10 ரூபா வருது, ரொம்ப வருமை தான். ஆனால் அவனுடைய கிருபையினால் அவரையே சார்ந்து வாழ்ந்து ஆசீர்வச்சு இன்னைக்கு கத்தோடைய கிருபில் ஆசீர்விக்கப்பட்ட ஒரு 100 பேர் இப்போ எங்கள் ஸ்தாபனத்தில் பணி போகிற மாதிரி கத்தரை ஆசீர்விச்சு. ஐயா, இப்போது உங்களோட ஊழியத்தில் நான் கேள்விப்பட்டதை நான் அனுபவித்தது ப்ராஃபஸிகள். இப்போது முதன் முறையாக கத்தர் உங்களோடு பேசுவதை நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க? இன்றைக்கி நிறைய பேர் வந்து சில பேர் தீர்க்க தரிசனமே இல்லைன்னு சொல்லி வாழ்ந்துட்டுருக்காங்க. கள்ள தீர்க்க தரிசனம் நாடி ஓடாதீங்கன்னு, ஏன்னா அவங்களோட வரம் இல்லாதனால. இப்போ நீங்கள் வரம் பெற்றவர்கள், கத்தர் அந்த வரத்தை முதன் முறையாக கத்தர் உங்களோடு அந்த பேசின அந்த அனுபவங்கள், அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? தீர்க்க தரிசனத்தை அற்பமாக என்ன வசனம் சொல்லுது? தீர்க்க தரிசன இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போகிற வசனம் சொல்லுது. தீர்க்க தரிசனம் வந்து ஒரு வரம். இன்னைக்கு வந்து அந்த வரத்தை வந்து சில பேர் தவறாக யூஸ் பண்ணுறதுனால, தேவனுடைய ஆவியை அபிஷேகம் பண்ணதுனால கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து, நான் வாலிபனாக இருக்கும்போதே, நான் இந்த 22 ரட்சிக்கப்பட்ட போது தனியாக ஜபிக்கும் போது தேவன் எங்களோட திட்டமாக பேசுவார். அவருடைய சத்தத்தை கேட்பையா, சர்ச்சில் ஹோல் சர்வீஸில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்திருக்கிறாங்க, இவங்க பேரை கத்தர் காட்டார் போய் பாஸ்டர்ட்டு போய் சொல்லுவோம். அவ்வளோ தைரியமாக ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க. சத்தம் காதில் விடும். இப்போ நிறைய ஊழியக்காரர்கள் தேவன் சத்தெல்லாம் பேச மாட்டார், இது இருதயத்தில் பேசுவார், சொப்பனத்தில் பேசுவார் அப்படின்னு பேசுகிறாங்க. நீங்கள் சத்தத்தை கேட்குறேன்றீங்க, அது எப்படி இருக்கும் உங்கள் அனுபவம்? ஏன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி வரங்களை பற்றி தெரியாதபடி கிருபை
அப்படி ஓடி போறாங்க. அதாவது உள்ளான மனசுல முதல்ல பேசுவாரு ஆண்டவர் மனசாட்சியில. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஜெபிச்சிருக்கோம், திடீர் மெல்லிய சத்தத்துல ஆண்டவர் பேசுவார். நம்ம அந்த ஆணுடைய வாய்ஸை பிடிக்கணும். எப்படி இப்ப நிறைய சவுண்டு இருக்கும்போது அந்த சத்தத்தை எப்படி நம்ம ஆவியானவர் ஒத்துழைத்து அமைதியா காத்திருந்து மௌனமா இருந்து ஆவிக்கு மாறினாதான் சத்தம் ரிசீவ் பண்ண முடியும். நீங்க யோவான் பார்த்தீங்க, ஆவிக்குள்ள ஆன போது வான திறக்கப்பட்ட சத்தம் கேட்டு சர்ச்சில் கூட வந்து உட்கார்ந்தவர் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சத்தம் வரும். நம்ம வந்து உட்காருவோம், மாவேசி தான் வருவோம், வந்து சீட்ல கொஞ்ச நேரம் ஒரு சத்தம் வரும். ஆபீஸ் யார் என்ன பிரச்சனை பண்றா, நோட்டை கொண்டு வந்து கரெக்டா கண்டுபிடிச்சு திடீர்னு ஆபீஸ் அது வரைக்கும் மணியா நோட்டு கொண்டு வாங்குவேன். கரெக்டா பார்த்தா ஒரு வாரம் அங்கே என்ட்ரி போடாம வந்திருப்போம், கூப்பன் வந்திருக்கும், ஒரு வாரம் என்ட்ரி போட வந்துருக்கும். அவங்க ஐயோ நேற்று வரைக்கும் போட்டு நீங்க மாட்டிட்டு வேணும், அப்போ அதை கத்திர காட்டுறா பாருங்க. அதான் ரெவலேஷன்ஸ். அந்த என்ன பிரச்சனை, என்ன நடக்க போகுது, ஃபேமிலி என்ன நடக்க போகுது, அடுத்த நன்மை ஆண்டு வெளிப்படுத்துவார். அப்புறம் வந்து எனக்கு தரிசனம் காட்டுற வரோம், சின்ன வயசுல கண்ணு மூடினா ஒரு காட்சி காட்டுவார், அது அர்த்தம் வேற மாதிரி இருக்கும். எப்படி எனக்கு அது ஆண்டவர் வெளிப்படுத்துவார் என்னன்னு கேட்பேன். இப்போ ஒருத்தர் வந்து ஸ்ரீலங்கால ஒருத்தருக்கு வந்து குழந்தை இல்லை, ஜபிக்கும் போது இந்த குழந்தைக்குல அந்த நாப்கின் கட்டுவாங்களே, அப்பெல்லாம் வந்து துணி நாப்கின் தான் கட்டுவாங்க, அது முக்கோணம் குணமா இருக்கும், அதை துவைச்சு காய வச்சுக்கப்புறம் கொடியில காட்டுறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, அது நாப்கினை காட்டுறாரு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னேன், உங்களுக்கு குழந்தை பாக்கிய உண்டுன்னு. வந்துட்டோம், திருப்பி நெக்ஸ்ட் இயர் போனேன், நெக்ஸ்ட் இயர் போனால் அவங்க வந்து ஒரு சட்டையும் ட்ராயரும் காமிச்சார். அப்போ சொன்னேன் ஆண் மகன் ஆண்டு கொடுப்பாரு அது அர்த்தம். தேர்ட் இயர் போனால் அவங்க வந்து காலில் உழுது அழுகுறாங்க, பாஸ்டர் நீங்கள் சொன்ன ப்ராஃபஸர் நம்புறேன், ஆனால் எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஒன்றுனா, ஆனால் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த விந்து அணுக்கில் 0% இருக்கும், தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி இஷ்யூ த பேபின்றாங்க. நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, நான் சொன்னேன் அம்மா ஆண்டு காட்சி கட்டுறாரு கட்டாயம் நடக்கும், ஏன்னா அந்த நாப்கின் பார்த்தேன் சட்டையை ட்ராயரை பார்த்தேன், கத்தர் கட்டாயம் செய்வார். 0 கவுண்ட்ல ரைஸ் பண்ணி அற்புதப்படும் அற்புதங்க தேவன் விந்து நார்மல் தார்ம குழந்தை பிறந்த சொல்லிட்டு வந்து நம்பருங்க ஜோபம் பண்ண நெக்ஸ்ட் கடைசி வாய் குழந்தை பிறந்து நாங்கள் தான் டெடிகேட் பண்ணுவோம். அது மாதிரி ஒரு பொருளை காட்சி காட்டுவார், அது அர்த்தத்தை சொல்வார். ஜெபிக்கும் போது இதெல்லாம் ஆண்டு அர்த்தம் கேட்பேன், எஸ்ஐக்கு சொல்றேன் என்ன பார்க்குறேன் கேட்குறான், எஸ்ஐக்கில் எஸ்ஐக்கில் உலர்ந்து எழுவது பார்க்குறான், அதுக்கு ஆண்டு அர்த்தம் சொல்றார். அந்த மாதிரி எங்களுக்கு காட்சி காட்டுவார், அது காட்சி வந்த பிறகு லாஸ் த காட், அதுக்கு டைம் ஆகும். உடனே கொஞ்சம் ஆண்டவர் காட்சி காட்சி என்ன அர்த்தம், ஜோபம் பண்ணி ஆண்டுக்குள்ளாக மாறும்பொழுதுதான் அந்த கிஃப்ட், அது கிஃப்ட்டு ஐயா ருசிச்சதும். இப்போது ஒரு ஆப்பிள் காமிச்சு டேஸ்ட்டாக டேஸ்ட்டாக்கு புரியாது, வாங்கி சாப்பிட்றதா புரியும். ஸோ இது வந்து அனுபவிச்சா தான் அது வந்து அவங்களுக்கு புரியும். ஒன்று வரங்களுக்கு நேராக கடந்து போகும்போது கேட்குறேன், இப்போ நம்ம ஒரு தரிசனத்தை பார்க்குறீங்க, கத்த சொன்னது தரிசனம் உண்மையாக இருக்கலாம், பட் நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது அது தவறாக போக வாய்ப்புகள் உண்டு இல்லை, சில இடத்துல சில இடத்துல மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. கத்த சொன்னது மாறாது. இப்போ நம்ம கம்யூனிகேட்டை வந்து நம்ம அது எப்படி நீ அந்த கோர்டினேட்டு வேதத்தில் அனுபவத்தோடு இருந்து தேவனோடு நமக்கு நல்ல உறவு எப்பொழுதும் தேவனோடு இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த தீர்க்க தரிசனம் தரிசனத்திலும் மாமிசம் கலக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம், ஏன்னா நம்ம மாமிசம் வரணும், அதிக ஜபத்தோடு இருக்கும்போது அது கம்ப்ளீட் 100% ரிசல்ட் வரும். ஆமாம், நல்ல ஐயா. ரெண்டாவது காரியம், இப்போ வரங்களை குறித்து ஒவ்வொரு காரியங்களும் பேசிக்கொண்டிருக்கீங்க, அடுத்த பரிமாணம் என்ன ஐயா, அடுத்த அந்த வரங்களுக்கு நேராங்க தரிசனம் சொப்பனங்கள் அப்புறம் பேசுகிற வார்த்தைகள் கேட்குறோம், இன்னும் தேவனுக்குள்ளே கிட்ட சேர சேர என்ன மாதிரி மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் மாறுங்க? இன்னைக்கு இருக்க ப்ராஃபஸிலாம் பார்த்தீங்கன்னா வாக்குத்தங்களை சொல்லி க்ளோஸ் பண்ணுறோம், என்னென்ன வசனங்கள்? ஏன் அந்த தீர்க்க தரிசனம் வந்து ஜனங்களுக்குள்ள பக்தி விருத்தி உண்டு பண்ணணும். தீர்க்க தரிசனம் எதுக்கு வச்சிருக்காரு? ஃபஸ்ட்டு பக்தி விருத்தி உண்டாகணும். இப்போ நம்ம சொல்கிற வாக்குத்தத்தில் ப்ராஃபஸர் வாக்குத்தில் நம்ம ப்ராஃபஸர் வார்த்தைகளை ஜனங்களுக்குள்ள பக்தி விருத்தி உண்டாகணும் ஃபஸ்ட். அதுக்காக தான் தீர்க்கதரம் வேதத்திலான்னு சொல்லியிருக்காரு, அவங்களுக்குள்ள ஒரு பக்தி விருத்தி உண்டாகணும். ரெண்டாவது ஒரு மனந்திருமணம் உண்டு பண்ணும். இயேசு அறியாத ஒரு பிள்ளை என்னன்னா, நம்ம சொல்கிற ப்ராஃபஸ் மூலமாக நம்ம சொல்கிற விடுதலை ஒளி மூலமாக வரங்கள் கிரியேட் செய்வது ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். ஆத்துமாக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவனுக்குள்ளே வரதை தேவன் வரங்களை கொடுத்துருக்காரு. வரங்களை பணம் சம்பாதிக்கோ தவறான முறையில் யூஸ் பண்ண கத்தர் கொடுக்கல. நம்ம அந்த ஆவிக்குரிய வரங்களை யூஸ் பண்ணும்போது ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும், ஆத்மாக்கள் பக்தி உறுத்திடணும், ஆத்மாக பரவத்துக்கு ஆயத்தப்படணும். அதுக்காக அந்த ஆவின் வரனை கத்தர் கொடுத்துருக்கு. ஆமாம் ஐயா, அந்த மாதிரி இப்போ உங்களை பார்க்கும்பொழுது இத்தனை ஆண்டுகளாக ஒற்றுமையாக இருக்கீங்க, கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில் சண்டை ஒரு மனக்கசப்பு வராமல் இருக்காது, ஏன்னா அதுதான் நீதி. இந்த டைமில் எப்படி நீங்கள் மேற்கொள்கிறீங்க, இது எத்தனை நாள் அந்த சண்டைகள் கோபங்கள் எத்தனை நாள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்? சண்டை வரும், சின்ன சின்ன சண்டை வரும், ஹாஃப் அன் அவர் இப்போ தான் செல்ஃபோன் இருக்குது, உடனே எஸ்எம்எஸ் சாரி கேட்டுறது, ஹாஃப் அன் அவருக்கு மேலே பிரிச்சிருக்க மாட்டோம், ஹாஃப் அன் அவருக்கு மேலே கருத்து பேசிடுவோம், ஃபோனில் பேசிடுவோம். ஏன் இப்போ தப்பு சண்டை போட்டு அந்த ரூமில் இருந்தால் கூட ஒரு ஹாஃப் அவர் ஃபோனில் இந்த மாதிரி மேட்டை சர்ச்சை பண்ண மாட்டி பேசிடுவோம், அந்த 20 ஹாஃப் அன் அவர் மேலே பேசாமல் இருக்க மாட்டோம். இன்னொரு கடினமான க்வெஸ்சன் ஐயா,
நீங்கள் இருக்க வரையும் பிரச்சனை இல்லை, நம்மளோட மாம்சங்கள் வரும்போதா எனக்கு வந்து ஆண்டவருடைய வழிபாடு இது தேவனுடைய செயல். இப்ப நம்ம நடத்தவங்க நம்மளா ஒற்றுமை கூட எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு, ஸ்தாபனங்கள் பிரிஞ்சிருக்கு, மூலிகள் பிரிஞ்சிருக்கு. இப்ப எங்களுக்கு வயசு 50, ஸோ 50 வயசுக்கு ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கிறோம். ஊழி ஆரம்பிச்சு 28 வருஷம், கல்யாணம் முடிச்சு 24 வருஷம், பிள்ளைங்க பிறந்து 22 வருஷம். இத்தனை குடும்பமும் ஊழியமும் நாங்கள் இணைந்து ஒற்றுமையா இருக்கிறோம். இது எங்களால முடியாது, தேவனுடைய கிருபை கர்த்தருடைய செயல். எங்களுக்கே ஆச்சரியமா இருக்குது, கர்த்தர் தான் இந்த ஒரு மனதை கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு வீட்டுக்கு போனால் கூடயா ஜபம் எல்லாம் இருக்கும்போது பாட்டு பாட நான் எந்த காலத்து ஆரம்ப டக்கர் அவர் எந்த காலத்து ஆரம்பிப்போம். இந்த ஒரு மனம் ஒருத்தருக்கு உதவி செய்யணும், ஒருத்தர் ஊழியத்துக்கு ஹெல்ப் கேட்க வராங்க, நான் வந்து ஒரு 5,000 தரலான்னு அவர் ஓகேன்னு சொல்வார், எனக்கும் அவனு நடத்துற கொடுக்கலான்னு அந்த மாதிரி ஒரு ஒன்னர்ஸ் ஒரு மனதை கர்த்தர் தான் ஏற்படுத்திருக்காரு. மனுஷக்கு தான் அது எனக்கு தெரியும். பெரிய பெரிய ஸ்தாபனம்லாம் உடஞ்சிருக்கு, 30 வருஷம் ஒன்னா இந்த ஸ்தாபனம் தூள் தொலை போயிருக்கு, சபைகள்லாம் உடஞ்சி போயிருக்கு. ஒன்னா ஊடகத்துக்கு வந்த பிரதர்ஸ் ரெட்டி வர பவுலே படுறவ பிரிஞ்சாங்க பைபிள் சொல்லுது. எங்களுக்கு அந்த ஒரு மனதான் எங்கள் ஊழிய சக்ஸஸ் ஐயா. நான் 24 வயசுல ஊழிய ஆரம்பிச்சேன், இன்னைக்கு 28 வருஷமா நிற்கிறேன்னா எங்கள் ரெண்டு பேரும் தேவனை கொடுத்த ஒரு மனதான் அந்த ஊழியனாலே. அதாவது ட்ரெஸ் எல்லாம் ஐயா, இப்போ காலையில் எழுக்கு யார் ரூமில் அதே மாதிரி ட்ரெஸ் இருக்கணும், அவர் ரூமில் ட்ரெஸ் இருக்கணும். இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடணும்னா குளிக்க போகிறோம் சார், ரெண்டு பேருக்கு டேபிள் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்து வைக்கணும்ல. எங்கள் வீட்டில் ஒரு பையனை நாங்கள் எடுத்து வளர்க்குறோம், அந்த பையன் தான் அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய பொறுப்பு. என்னென்ன முந்தின நாளைக்கு கேட்டு நாளைக்கு என்ன ட்ரெஸ்ஸு அப்படி எடுத்து வைப்பார், ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு. அப்போ வாட்ச் ஒரே மாதிரி இருக்குது, செல்ஃபோன் ஒரே மாதிரி இருக்குது, ஐபேட் ஒரே மாதிரி இருக்குது. சரி எங்களுக்கே செருப்பு கன்ஃபியூஷன் இருக்கும், போய் போட்டு மாற்றி மாற்றி போட்டு பார்ப்போம். ஏன்னா என் சைஸ் 10, அவர் சைஸ் 9, சைஸ் 9 போட்டு டைட்டாக இருக்கும். அப்புறம் அவுத்து மாற்றுவோம், ஒரு செருப்பு அறுத்துட்டா இன்னொரு தூக்கி போட்டு திருப்பி எடுத்து ஒன்றாகும். அந்த அந்த இந்த ஒரு மனதை யார் கட்டி ஒன்றா போவோம். நான் போயிட்டேன்னா பக்கத்தில் பிரதர் வரலையாங்கப்ப அந்த கடைக்காரர், ரெண்டு பேரும் ஒன்றா தானே போவோம். அதனால் நான் போயிட்டு ஹை ஃபைவ் என் பிரதர் வருவார். அப்படி ஹேர் கட்டி ஒன்றா பண்ணுவோம், ஒரே நாள் ட்ரெஸ் வைப்போம், ஒன்றா இருப்போம். அது ஒரே ஆண்டு ஏற்படுத்தும். ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போனாலும் ஒன்றா தான் போவோம். மீட்டிங்ஸ் யா நிறைய மீட்டிங்ஸ் வந்து கிளாஷ் ஆகும். இப்போ நாங்கள் ஒரு டேட் கொடுத்துருவோம், இன்னொருத்தர் கேட்பாங்க, ஒருத்தர் வாங்க அதே டேட்டில். ஸோ வந்தால் ரெண்டு பேர் சேர்ந்தா வரும், வேறு நாள் நைட் வரும், சேர்ந்து வர வரணும். ஆஸ்திரேலியா மினிஸ்ட்ரி போயிருந்தேன், அங்கே ஒரு சண்டே வந்து என்ன ஒரு சர்ச்சை இன்வைட் பண்ணிட்டாங்க, அதே சண்டே இன்னொரு சர்ச்சை பிரதரை கூப்பிட்றாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, ரெண்டு இடத்துல போனால் ரெண்டு ஆஃபரிங் வரும், அது ப்ளஸ் பாயிண்ட் தானே, அது முக்கியம் கிடையாது. ஆஃபரிங் வந்து அந்த ஒன்னர் செக் எடுக்கக்கூடாது. நான் சொல்லுவேன் ரெண்டு பேரும் முடிச்சுட்டு வரோம், ஒன்று சர்வீஸ் டைம் மாற்றி வைங்க, ஏன்னா அடுத்த சண்டே வரும் ரெண்டு பேரும் சேர்ந்து. அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்தா போவோம், மெசேஜுக்கு ஒருத்தர் சான்ஸ் கிடைக்கும். நான் மெசேஜ் பண்ணுவேன், பிரதர் வந்து ஜெபம் பண்ணி வர்ஷிப் பண்ணுவார், இல்லை பிரதர் மெசேஜ் பண்ணி நான் பண்ணுவோம். ஆனால் சும்மா உட்காந்து ஜெபிச்சுட்டே இருப்போம், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போவோம். இவங்க கூட ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் இதுக்கு ஒரு ஆள் தான் இன்டர்வியூ படிப்பீங்க, இந்த மாதிரி பார்த்து பார்த்து பேசி கேட்டுருக்க மாட்டீங்க. நான் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொன்னால் பார்த்தீங்களா, அதில் கிளாஷ் ஆகும் ஸ்பீச் ஆகினது பாருங்கள், அதுவே பெரிய கிருபை தான். சாட்சி உங்களுடைய வழிநடத்துதல் நிறைய குடும்பங்கள்ல ஒரு மாற்றம் இருக்கும் இல்லையா? கட்டாயம் இன்னொரு சாட்சி சொல்றாங்க, நாங்க போற திருச்சபைக்குள்ள பிரிவு நாவி போயிடுது, ஸ்பிரிட் ஆஃப் ஒண்டர்ஸ் இங்கே வந்துடுது. நாங்கள் போகிற சபைக்குள்ள அது வரைக்கும் சபையில் குழப்பம் பிரச்சனை இருக்கும், நாங்கள் போய் ஜோமர் ஊழிய போய் எங்கள் மேலே அந்த ஒருமனத்தை நாவி சபைக்குள் புக ஆரம்பிச்சிரு, அது செப்பரேட் ஸ்பிரிட்டை வெளியே போயிடுது. குடும்பங்களில் நிறைய பிரிஞ்ச குடும்பங்கள்லாம் 7 வருஷம் 8 வருஷம் பிரிஞ்ச குடும்பம்லாம் ஒரு தடவை அந்த பிரதர் ஜோமர் போகிற அடுத்தடவை ஒய்ஃப் அப்படியே சேர்ந்தோம். நிறைய சாட்சி சர்ச்சில் தாமஸ் ஒரு ஃபேமிலி 8 வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க, 8 வருஷம் ஒரு தடவை தான் அவன் ஜோபம் பண்ணி போனார், அடுத்த போனால் ஒய்ஃப் வீடு தேடி வந்துச்சு பசங்களை கொண்டு சேர்ந்து வாடுறோம். அந்த பிரிவின் ஆவி பொல்லாத சார்பு ஆவி விலக ஆரம்பித்தோம். அது எங்கள் பிரிவு இருக்கிறது வந்து அண்ணாயிட்டிங்க, அங்கே போய் நின்று ஜோபம் பண்ணும்போது எங்களுக்குள்ள இந்த ஒருமனை தான் அங்கே புக ஆரம்பிக்குது. அன்பு நித்தியன் டிவி நேர்களே, இதுவரையும் ஐயாவோட சாட்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கோம். நம்ம வாழ்க்கையிலும் நம் கணவன் மனைவி இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டிருக்க அநேகர் ஒருமனம் இல்லாதபடி இருக்கலாம், குடும்பத்தில் சகோதரி கணவன் மனைவி பிள்ளைக மத்தியில் இந்த ஒருமனத்தோடு வாழும்பொழுது நம்ம போகிற இடமும் அங்கேயும் ஒருமனத்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் ஒரு எக்ஸாம்பிளை கர்த்தர் நம்மளுக்கு முன்பாக ஊழியக்கார மூலமாக சாட்சியாக நிறுத்தி கொண்டிருக்கிறார். ஐயா இப்போது உங்கள் ஊழியம் இப்போ சாட்சிகள் இதுவரையும் கேட்டோம், உங்கள் ஊழியத்தின் இப்போ எதிர்கால தரிசனங்கள் என்ன ஐயா? எதிர்காலம் வந்து எங்கள் பிள்ளைங்களும் ஊழியத்தை உருவாக்கிட்டுருக்கிறேன், எனக்கு மொத்தம் 4 பிள்ளைங்க, எனக்கு ஒரு பொண்ணு பையன் அவருக்கு ஒரு பையன், 4 பேரையும் நல்லா படிக்க வச்சுருக்கிறேன், 4 பேரையும் மினிஷ் தான் பண்ணணும்னு உருவாக்கிட்டுருக்கிறேன். எங்கள் இப்போ நாங்கள் 2 பேர் செய்கிறோம், 4 செஞ்சால் 6 பேர் ஆகிடும். இன்னும் வகை 2 பேர் வந்து 1000 பேரும் ஒருத்தர்
சுத்தராக ரெண்டு பேர் 16 பேர் சுத்தரம் பைபிள் சொல்லுது. ஸோ பிள்ளைங்களை ஊழியத்து உருவாக்கி அடுத்த கட்டத்தில் ஒரு பெரிய இடம் வாங்கணும், ஒரு பெரிய சர்ச் கட்டணும், பிள்ளைங்க எல்லோரும் ஊழியத்தில் உருவாக்கணும். எங்கள் தரிசனம் பிள்ளைங்கிட்ட இது வரைக்கும் நான் வந்து நீ என்ன படிச்சியா என்ன மார்க்கு கேட்க மாட்டேன். நான் கேட்குற கேள்வி 3 கேள்வி, பைபிள் வாசியா, இன்றைக்கி ஜோபம் பண்ணியா, ஊழியத்தில் ஃபுல் இன்வால்மெண்ட். சண்டேலாம் சர்வீஸ்க்கு வந்தாலும் எங்கள் சர்ச்சில் 3 சர்வீஸ் நடக்குது. காலைல வந்தாலும் சாயந்தரம் போகணும், ஃபுல்லாக சர்ச்சிலே இருப்பாங்க. ஒரு பையன் கீபோர்டு போடுறான், ஒரு பையன் பேட் அடிக்கிறான், என் பொண்ணு டிரான்ஸ்லேட் பண்ணுறான், இன்னொரு பொண்ணு பாட்டு பாடுறான். பிள்ளைங்களை ஃபுல்லாக ஊழியத்தில் உருவாக்கி என் ஃபேமிலி ஃபுல்லாக மினிஸ்ட்ரிக்கு அர்ப்பணிக்கப்பட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஆசார் ஒரு குடும்பம், ஆண்டவர் ஆசார் ஊழியர் கத்திர அடைச்சி நம்மளுக்கு வர காணிக்கதான் ஒரு படிக்க வச்சேன். படித்து முடிச்சுட்டு நீ வேலைக்கோ தொழிலோ போகக்கூடாது, ஊழியத்தான் பண்ணுட்டு. என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு, இப்போ தான் கல்யாணம் பண்ண ஒன்றாது. அவர் டாக்டரேட் படிச்சிருக்காரு, பிஎஸ்டி படிச்சிருக்காரு. அவரையும் ஊழியத்தில் உருவாக்கி ஊழியர் தான் செய்யணும் சொல்லியிருக்கேன். நீ பிஎஸ்டி உடற்கூடும், பிஹெச்டி இருந்து ஒர்க் பண்ணாலும் ஏசப்பாக்க ஊழியம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவரையும் ஊழியத்தில் உருவாக்கிடுவோம். எனக்கு என்னென்னா, என் பிள்ளைங்க நாங்கள் குடும்பமாக ஆண்டு நாங்கள் வந்து ஒரு 17 ஊழியம் பண்ணுறையா, வெதிக் ஆர்ட்ஸ்க்கு 70 மிரிச்சு போடுறோம். சர்ச் பிளான்டிங் ஒரு 70 சபை இருக்குது. மேகசின் மினிஸ்ட்ரி 4 லாங்குவேஜில் மேகசின் 1000 போடுறோம். புஸ்தகம் ஒரு 46 புஸ்தகம் எழுதியிருக்கிறேன். 8 சீடு ரிலீஸ் பண்ணிருக்கிறோம், 8 ஆடியோ சீடி வீடியோஸ் ரிலீஸ் பண்ணிருக்கிறோம். கடித ஊழியம், அப்புறம் கிராமங்கள் ஊழியம், சுவிசேஷ ஊழியம், சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், தொலைக்காட்சி ஊழியம், தமிழ் டிவியில் பேசுகிறேன், நம்பிக்கை டிவியில் பேசுகிறேன். இப்போ அடுத்த நித்திய டிவியில் வரலான்னு இருக்கிறோம். நிச்சயமாக அன்பு நித்திய டிவி நேர்களே, இதுவரையும் அதிசயத்தோட சாட்சிகளை கேட்டோம் நம்ம. அடுத்ததாக தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ற தலைப்பில் பேசுகிறதுக்கும் உங்கள் நேரத்தை கொடுங்க. கத்தை நாம் மையப்படுவதாக ஐயா பிரைஸ்ல அடங்கிய இந்த நிகழ்ச்சியோட சாராம்சமே தேவன் எதிர்பார்ப்பு. தேவன் நம்மளை படைத்திருக்கிறாருன்றா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார், ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் அறியாதபடி நம்ம ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம பேசுகிறது அநேக ஊழியக்காரர்களையும் விசுவாசி குற்றப்படுத்தல, நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் கொஞ்சம் நிதானிப்பதற்காக தான். ஆண்டவர் வந்தியா நம்மளை சிருஷ்டித்ததுக்கு நோக்கமே தம்முடைய நாமத்தை நம்ம மூலம் மகிமையப்படணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் ரோமர் 8:28 வாஸ்து பார்த்தீங்கன்னா, அன்றையும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கொடுக்கும் சகல நன்மைக்கு எதுவும் முடியும்னு சொல்லி 20:30 பார்த்தீங்கன்னா, எவர்களை கர்த்தர் முன் குறித்தாரோ அவர் அழைச்சிருக்காரு, எவர்களை அழைச்சாரோ அவர் நீதிமான் ஆகியிருக்காரு, எவரும் நீதிமான் மகிமைப்படுத்திருக்கிறார் அப்படின்னு ரோமர் 8:29 சொல்லுது. அப்போது தேவன் நம்மளை அழைச்சதுக்கு நோக்கமே ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு அழைப்பார், ஃபஸ்ட்டு முன்குறிப்பார், அப்புறம் அழைப்பார், அப்புறம் தெரிந்து கொள்வார், அப்புறம் மகிமைப்படுத்துவார். ஸோ காட் வாண்ட்ஸ் டு க்ளோரிஃபை ஹிஸ் நேம் த்ரூ அஸ். நம்ம மூலமாக தேவ நாம மகிமைப்படணும் அப்படிங்கிறது தேவனுடைய எதிர்பார்ப்பு. நம்மளை சிஷ்டத்துக்கு நோக்கமே அவர் நாம நம்ம மூலம் மகிமைப்படணும். ஒரு நாள் அவர் நாம நம்ம மூலம் தூஷிக்கப்படக்கூடாது, தான் தேவன் எதிர்பார்ப்பு. இயேசுநாதர் ஊழிய பண்ண வந்து எல்லா இடத்துலையும் பிதாவை தேவ மகிமைப்படுத்த வருது. இப்போ நீ காணாவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த விதமாக காணாவர்களது அவர் நாம் மகிமைப்படுது. இப்போ லாசுரு வீட்டில் பார்த்தீங்கன்னா உயிர் தேவனாக மகிமைப்படுத்துவோம். குருட சுகமாகும் போது கத்தரை மகிமைப்படுத்தி கொண்டே பின் சென்று போனோம். ஸோ எங்கெல்லாம் ஜீசஸ் அங்கே டச் பண்ணி மிராக்கள் நடந்து ஆசிரியர்களோ அவங்கெல்லாம் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தணும் தான் விரும்பினர். ஸோ அதனால் நம்ம மூலமாக நான் அடிக்கடி சபையில் ப்ரீச் பண்ணுறது, வீட்டில் சொல்கிறது, நம்ம மூலமாக தேவன் நாம் மகிமைப்படும். இன்றைக்கி எங்களை பார்த்துக்கு நான் எங்கள் ரெண்டு பேரோட நாங்கள் ஒருமனது மூலமாக தேவன் மகிமைப்படுது. கண்டிப்பாக எங்களை ஒன்னஸ் மூலம் தேவன் மகிமைப்படுது. ஹிந்துஸ் இதை பார்த்தா இப்போ நாங்கள் ஒன்றா போகும்போது நாங்கள் அன்றைக்கி ஒரு நானும் ரெண்டு பேரும் ஒரே சின்ன பைக் வச்சுக்கோ, ஒரே பைக்கு ஒரே கலரு, ரெண்டு பேரும் ஒரு ஆட்டோ கலர் கேட்குறீங்க, அண்ணன் தம்பி கேட்குறான், ரெண்டு பேரும் ஒன்றா ஓட்டிட்டு போகிறீங்க, ஒரே கலர் பைக் ஓட்டுறது ஒன்றாவே போகிறீங்களே, ஒருத்த முன்னாடி ஒருத்த பின்னாடி கிடையாது, பக்கத்து பக்கத்துலேயே போயிடும் ஒன்றா போகிறோம். நாம நம்ம மூலம் மகிமைப்படுத்த கர்த்தர் முன் குறித்து அழைச்சிருக்காரு. அதாவது தேவனுடைய முதல் எதிர்பார்ப்பு நேயர்களே, தேவனுடைய முதல் எதிர்பார்ப்பு தேவன் ஒரு பிள்ளையை இந்த பூமியில் சிருஷ்டிக்கும் போது அவர் மூலம் தேவன் தம் நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறாரு. நம்ம தேவ நாம மகிமைப்படுற மாதிரி நடந்துக்கணும், தேவனை மகிமைப்படுத்த நடக்கணும்னு ஆசைப்படணும். ஒரு நாள் நம்ம மூலமாக தேவ நாமம் தூஷிக்கப்படவே கூடாது. இது நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். அடுத்த காரியம், தேவன் எப்படிப்பட்ட சபைகளை எதிர்பார்க்கிறாரு? சபைன்றது மாம்ச சபையாக இருக்கலாம், கட்டிடமாக சபையாக இருக்கலாம். தேவன் சபையை வந்து தேவன் சபையை தம்முடைய சுயரத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. அந்த சபையை கர்த்தர் உருவாக்கும் போதே மணவாளர் அவர், சபை மணவாட்டி, மணவாட்டி சபை வந்து மணவாட்டி, இயேசு மணவாளர். மணவாளர் வரும்போது சபையாக மணவாட்டி அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படணும். கரை திரை அற்றவர்களாக முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக பரிசுத்தம் உள்ள விசுவாசம் இருக்கும் தேவனுடைய முதல் எதிர்பார்ப்பு. ஊழியம், ஆத்மாதாயம் பெறது, ஜெபம் பண்ணுறது, ப்ராஃபஸி, டான்ஸு, ஒர்ஷிப் எல்லாம் செகண்டரி தான். முதல்ல ஆண்டு எதிர்பார்க்கறது ஒரு சபைன்னு சொன்னால் சபை பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாக தான் சபை எடுத்துக்கொள்ளப்படும். அது பரிசுத்தம் தேவன் ரொம்ப எதிர்பார்க்குறாரு.
போகிறார். ஏன் கடைசி காலம் இதோ சீக்கிரம் அரசுக்கு மனவாரம் வரும்போது மனவாட்டியாக சபை ஆயத்தமாக இருக்கும், எடுத்துக்கொள்ளப்படும் எதிர்பார்ப்பு, சபை பரிசுத்தமாக இருந்து தம்முடைய வரிகளை சேர்த்து கொள்ளப்படுது எப்படி எதிர்பார்ப்பு. ஒரு ஒரு ஊழியக்காரர்களை கத்த தேர்ந்தெடுத்து நம்மளை மாதிரி ஊழியக்காரர்கள் எடுத்து தேர்ந்தெடுத்து கத்தர் பயன்படுத்துகிற ஒரு நோக்கம் இருக்கும். எப்படிப்பட்ட ஊழியக்கார உண்மையான ஊழியக்காரர்களே கத்தர் எதிர்பார்க்கிறாரு? ஊழியக்காரன்னு சொன்னாயா, நீங்கள் ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சூனமேல் வீட்டுக்கு எலிசா அடிக்கடி வந்து போகிறோம். அப்போது சூனமேல் தப்புஷிட்ட சொல்கிறான், நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து போக தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ரொம்ப அடிக்கடி எனக்கு அந்த வசனம் ரொம்ப டச்சிங்காக இருக்கும். நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகும் தேவனுடைய மனுஷர் இவர் மனைவி புருஷகிட்ட சொல்கிறான் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அப்போனா தேவ மனுஷனா ஃபஸ்ட்டு அவன் பரிசுத்தவானாக இருக்கும். பரிசுத்தமாக இருந்து பிரதர் சொன்னது போல் சபை பரிசுத்தம் ஒரு ஊழியக்காரனா அவனுடைய நடக்க செயல் பேச்சில் பரிசுத்தவான் பரிசுத்தவான் ஒரு பட்டத்தை வாங்கணும். அதுதான் தேவனுடைய ஊழியக்காரன் அர்த்தம். அவன் மெசேஜ் பண்ணுறது ரெண்டாவது ப்ராஃபஸி வர்ஷிப் எல்லாம் செகண்ட். தேவ மனுஷனா அதே சமயத்தில் ஊழியக்கார்ட்ட தேவர் எதிர்பார்ப்பு உண்மையா? அவர் சொல்ல உண்மையில் ஊழியக்காரனே அப்படின்னு கேட்குறாரு. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கிட்ட உண்மை இல்லாதனால தான் நிறைய ஊழிய வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, அழைப்பு நிலநிற்க முடியல, பின்வாங்கி போயிடுறாங்க, விழுந்து போயிடுறாங்க. அப்போது ஆண்டவர் எதிர்பார்க்கறது அந்த அந்த உண்மை, அந்த உண்மை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் போது அதை எதிர்பார்க்குறாரு. உண்மை அடைக்கும் போது சொல்கிறார் உண்மையில் ஊழியக்காரனே அப்படி கூப்பிட்றாரு. ஸோ நீங்கள் மோசையை பார்த்தா என் வீட்டில் எங்கே உண்மையுள்ளவன்னு வரும், தானியல் பார்த்தனா உண்மையுள்ளவனாக இருந்தான்னு. ஸோ நம்ம உண்மையை கர்த்தர் வந்து ஊழிய கற்று ரொம்ப எதிர்பார்க்குறாரு. பண விஷயத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் உருவத்த பொறுப்பில் இப்போ ஊழியத்தை எந்த ஊழியத்தை அழைக்கிறாரோ அந்த ஊழியத்தின் பொறுப்பில் உண்மையாக இருக்கணும். பண விஷயத்தில் உண்மையாக இருக்கணும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள உண்மையாக இருக்கணும். பிள்ளைகள்கிட்ட உண்மையாக இருக்கணும். அந்த உண்மைத்துவம் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் ஊழிய கருத்தை அடுத்த எதிர்பார்க்கும். ஃபஸ்ட்டு பரிசுத்தவான், ரெண்டாவது உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரர், உண்மையும் உத்தர ஊழியக்காரனே அப்படி ஆண்டவர் அழைக்கிறார். கொஞ்சத்தில் உண்மையாக வந்து அநேகத்துக்கு அதிகாரம் எப்படி சொல்கிறார். ரெண்டாவது ஊழியக்கள் கர்த்தர் உண்மையை எதிர்பார்க்கிறார். நம்ம உண்மையாக இருக்கும்போது ஊழியத்தில் தேவன் நம்மளை பயன்படுத்துவார், நம்மளை அநேகருக்கு தேவன் ஆசுரமாக வைப்பார். இன்றைக்கி இருக்க ஊழியக்காரர்கள் அந்த பரிசுத்த உண்மை நிலச்சி இருக்க மாதிரி நம்ம காணப்படுகிறதா? ஐயா ஊழியக்காரங்க உண்மையுள்ள ஊழியக்காரங்க சில பேர் இருக்காங்க, பணத்துக்கு ஆதாயமா உண்மையில்லாத ஊழியக்காரர் இருக்காங்க. தேவனுடைய ராஜ் வருகை வரும்போது யார் உண்மையில ஊழியக்காரர் தெரியும். ஐயா, இன்றைக்கி இருக்க ஊழியக்காரங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி சாட்சிகள் சொல்லும் பொழுது நிறைய ஊழியத்தை சொல்கிறீங்க. நம்ம சபை ஊழியம் மட்டும் இல்லை, மேகசின் அப்புறம் கிராம ஊழியம், சபை கட்டி கொடுக்கறது ஒன்றும் வளர்ச்சிகளுக்கு நேராக, மீடியா ஊழியம், இன்னும் ட்ராக்ஸ் ஊழியம், அப்புறம் நிறைய நிறைய சொல்லும் பொழுது அப்போ நம்மளுக்கு நேரம் பத்தில். இன்றைக்கி இருக்க ஊழியக்காரர்கள் சபை விசிட்டிங் மட்டும் பண்ணிவிட்டு சபை சண்டே மட்டும் திறக்க ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி அதை குறித்து என்ன ஊழிய செய்யணும்னு வாஞ்சம் இருந்தாங்கன்னா வீட்டில் அவங்க சும்மா இருக்கவே முடியாது. யாராவது கிராமத்தை போய் சந்திப்பாங்க, வீடுகளை சந்திப்பாங்க, ஆத்தும ஆதாயம் பண்ணுவாங்க, ஆண்டவருக்கு எழுத்து பிரகாசம் ஆசைப்படுவாங்க. ஊழிய அழைப்பு இல்லாதவங்க ஊழியத்து வீட்டில் சும்மா தான் இருந்தால் தான் நிறைய போ நீங்கள் டிவி ஊழிய பண்ணுறீங்க, உங்ககிட்ட உண்மையாக இருக்கும், நீங்கள் நிறைய பொறுப்பு கொடுப்பீங்க. உண்மை இல்லாதவர்கிட்ட இது மட்டும் போதுன்னா வேணும் வயரப்பட சுற்றி வைடான்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி ஆண்டவரும் உண்மையாக இருக்கும்போது நம்பி நிறைய பொறுப்பு கொடுப்போம். எங்களுக்கெல்லாம் ஆண்டு இவ்வளோ பொறுப்புகள் கொடுக்கணும், வேலை வேலை கொடுக்கணும். நாங்கள் சின்ன சின்ன விஷயத்தில் உண்மையாக இருந்தபடியாக தான் கர்த்தனுக்கு இத்தனை ஊழியர்களை கொடுத்து இந்த குறுகிய காலத்திலையா வெரி ஷார்ட் பீரியடில் இந்த அளவுக்கு மினிஸ்டர் வளர்ந்துக்கு ஒரே காரணம் கிருபை, ரெண்டாவது எங்களுடைய அர்ப்பணிப்பு, மூணாவது நாங்கள் உண்மையாக நடந்ததுனால தான் ஆண்டவர் வந்து அந்த ஊழியத்தை பொறுப்பு. உண்மையாக இருந்தால் ஊழிய பெருகும், ஊழிய வளரும், நிறைய ஊழியர் கற்றுக் கொடுப்பாரு. அழைப்பு இருந்தால் ஊழிய அவங்களுக்கு குறையா? அழைப்பு இல்லாத ஊழியக்காரங்க நான் மீது அதை வீட்டில் உட்காந்துட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு வேலை செத்துக்கிட்டு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு சுற்றிட்டு இருக்க வேண்டியதான். ஐயா, இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் ப்ரொஃபஸி என்ற ஒரு ஊழியை நீங்கள் பண்ணி கொண்டிருக்கீங்க. இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் நாங்கள் ஆண்டு எங்களுக்கு ரெண்டு ஊழியை கொடுத்துருக்காருயா, ஒன்று டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, ஒன்று ப்ரொஃபஸி மினிஸ்ட்ரி. நாங்கள் சின்ன வயசுல கத்துற ரெண்டு ஊழியத்தை கொடுத்துருக்காரு. எங்கள் ஊழியத்துக்கு நிறைய பேர் விடுதலையாக்கப்பட்டிருக்காங்க, பாவ சாப மந்திரங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு நாங்கள் எங்கள் மூலமாக தேவன் சொன்ன வார்த்தைக்கு நிறைவேறி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் இந்த ப்ரொஃபஸி தவறாக பயன்படுத்துகிறாங்க, ஒன்லி ஃபார் பிளெஸ்ஸிங். தீர்க்க தரிசனாவே ஒரு எச்சரிப்பு. நீங்கள் இப்போ நீங்களே சொன்னீங்க, ஒரு புக் எத்துருவான கணக்கு கரெக்டாக கண்டுபிடிப்பீங்கன்னு. ஆனால் இப்போ இருக்கிறதுன்னா கத்துறவனை ஆசீர்வதிக்கிறார், உன வாழாக்கம் தரும் ப்ரொஃபஸி, அவங்க வார்த்தைகளே வந்து மோட்டிவேஷன்
கேட்டால் வந்து இனிமேட்டு எதிர்ப்பு சத் என்ன சொல்கிறது பயத்தை காட்டி ஒரு விசுவாசிகள் என்ன பண்ணக்கூடாது பயப்படுத்தக்கூடாது. பரிசுத்தாவின் நோக்கமே பாவத்தையும் நீதியும் கண்டித்து உணர்த்தோடு பரிசுத்தாவியம். தீர்க்கதரிசனம் பாவத்தை கண்டிப்பு ஆமாம் தவறு சேரப்படவில் அவரு தரு தருவ தைரியமாக நாங்கள் கண்டு தெளிவாக காட்டி கொடுப்போம். பிரசங்கத்துலேயும் சொல்லுவோம், மெசேஜ்லேயும் சொல்லுவோம், தனியாக சொல்லுவோம், நேராக சொல்லுவோம், கூப்பிட்டு சொல்லுவோம். ஆத்மா இறங்கி போகும் அதெல்லாம் இறங்கி போகாது. ஆண்டவர் ஆண்டவர் நீங்கள் ஏன் பேதூர் பிரசங்கம் பண்ணும்போது பரிசுத்தவனை குத்தப்பட்டு ஆண்டவன் மாறி நாங்கள் ரசிக்கப்பட என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. ஆவியானவர் ஒரு ஆளை குத்தப்பட்டு அவன் மறந்து பண்ணுவான், அவன் எப்படி இடறான் இடமாட்டானே. மாமிசத்தில் செயல்படும் பொழுது வீழ்ச்சோரியா ஆவியான பற்றி ஆவியான சொல்லுவார், நீ கூட்டு பேசு, தனியாக பேசு, சில சமயம் சபையில் பேசு, சபையில் ஒரு ஒரு குடும்பத்தை தவறு செய்கிறானா அதை குறித்து ஆண்டு பிரசங்கத்தை டச் பண்ணி பேசுன்னு சொல்லுவார். சிலருக்கு இடற வாய்ப்பு இருக்குது, பின்வாங்கி போதும் இயேசுநாதர் பின்பற்றி போடுறது நீங்களும் போவது சுத்தமாருங்களாம் கேட்டார். சில பேர் போவான், சில பேர் போயிட்டு இன்னொரு சர்ச்சை உட்காந்துருப்பான், அப்படியே மாற ஆள் இருக்காப்புல சர்ச்சை மாறுற கேஸ் தான் இருக்குது. இப்போ தான் அதை பிடிச்சிட்டு போகிற பாஸ்டர் இருக்கிறானுங்க. இப்போ எங்கள் சர்ச்சையே பார்த்தீங்கன்னா நன்றியுள்ள விசுவாசம் 25 வருஷம் விசுவாசம் இருக்காங்க, சர்ச்சை விட்டு ஓடுற விசுவாசம் இருக்காங்க. இந்து மதத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க தான் இன்னும் 25 இயர்ஸ் நம்ம சர்ச்சை இருக்கிறாங்க. அதே சபையை விட்டு போனவங்க இருக்கிறாங்க, சபையை விட்டு போனவங்க ஏன் போனாங்க காரணம் பார்த்து சில கருத்துவமே போயிருப்பாங்க. சில பேர் இந்த பாவத்தை கண்டித்து கொடுத்தது அவனுக்கு பிடிக்காமல் அவர் திட்டாரி சொட்டு இடறி போக வாய்ப்பு இருக்குது. அவன் எங்கே போனாலும் இடருவாங்க யா, அங்கே போனாலும் இடருவாங்க, கடைசியில் இடறடி போய் கடைசியில் அவங்க நரகத்தில் ரசிட்டு. இது ஒரு ஊழியக்காரரை பற்றி பேசுனீங்க கடைசியாக, எப்படிப்பட்ட விசுவாசிகளை கத்துறது, ஒரு தூசியம் துருவமாக இருக்கிற அவர்களை கத்தர் பொன்னாய் மாற்றுகிறார். அவர் எடுத்திருக்கிறாருன்னா கத்துற சில எதிர்பார்ப்புகளை அந்த விசுவாசிகிட்ட எதிர்பார்ப்பார். என்ன எதிர்பார்ப்புகளே இருக்கும் விசுவாசிகள் அவருக்காக ஏதாவது செய்ய மாட்டாலும் ஒரு எதிர்பார்ப்பு ஏக்கம் அவருக்கு இருக்குங்க. ஆண்டவர் விசுவாசம் எதிர்பார்க்கறது தனக்காக ஏதாவது செய்ய மாட்டார். நிறைய பேர் வந்து இஞ்சினத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், எனக்கு துதியை சொல்லி வருவார்கள், துதிக்கிறத கத்தை ஏற்படுத்தலாம், அதெல்லாம் காமன். ஆனால் ஒவ்வொரு பிள்ளையும் கத்தை செலக்ட் பண்ணும்போது தனக்காக ஏதாவது செய்ய மாட்டானா, ஆமென், ஆத்துவாதம் பண்ண மாட்டானா, மூலியம் பண்ண மாட்டேன்னா, அதை தான் கத்தர் எதிர்பார்க்கிறார். விசுவாசனை மெயினையா நீங்க பாத்தீங்கன்னா ஆடு தான் குட்டி போடும், மேய்ப்பர் குட்டி போடணும், மேய்ப்பர் குட்டி போடுவான், மேய்ப்பர் வந்து மேய்க்கிற வேலை, ஆடு தான் குட்டி போகணும். சபைக்கு வர ஆடு என்ன பண்ணும், குட்டி போகணும், அதை தின்னுட்டு தின்னுட்டு நல்லா பெருத்து தடி மாடு மருந்து வேஸ்ட்டு. சபைக்கு விசுவாசி வந்தா அவன் எத்தனை ஆத்மாதான் பண்ணா, ஆண்டோட எதிர்பார்ப்பு சபைக்கு வர விசுவாசி தேவனுடைய அன்பத்தனும் சொல்லி சாட்சி சொல்லி ஆத்துமால ஆதாயம் பண்ணும். தேவனுடைய எதிர்பார்ப்பு விசுவாசி இயேசுநாதருடைய ஏக்கம் என்னன்னா, நான் வந்து பிதாவின அனுப்பப்பட்டு என் ஜீவனையே கொடுத்த ரத்தசனு, எனக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு அந்த த்ரூ த லவ் அந்த அன்பினத்தை கத்திர எதிர்பார்க்குறாரு. அதை விசுவாசங்கள் எனக்கு ரொம்ப கிடையாது. விசுவாசி அவன் ஆசிரியர்கள் பண்ணும், அவன் பர்த்டேக்கு ஜாப் பண்ணும், அவன் வெட்டிடேக்கு ஜாப் பண்ணும், அவன் கார் வாங்கணும், பங்களா வாங்கலாம் வேணும், ஹெலிகாப்டர் உனக்கு தான் என்ன இருக்க ஒழிய நம்ம ஆண்டுக்காக என்ன செய்யறோம். இப்போ இந்த ஊரடங்கு இப்படி இல்லை, நம்ம ஊரடங்கு இப்படி கத்துருக்கா என்ன அந்த எண்ணம் இல்லை. கண்டிப்பாக வீடு புரிய வீட்டுக்குள்ளே இருக்கிறான், கொரோனா வந்துட்டு பயந்துன்னு வீட்டுக்குள்ளே இருக்கிறான், ரெண்டு பேரும் ஜாப் பண்ண கூட மாட்டேன். இப்போ விசுவாசிங்க இப்போ சபைக்குள்ளே வரவங்க பார்த்தீங்கன்னா வியாதி நெருக்கம் கடன் பிரச்சனை உள்ளே வரும். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா போதகர்களை குறை சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க. அவன் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்பொழுது அற்புதத்தை தேடி உள்ளே வருவாங்க, தேவனை பாட்டு போதகரை பார்க்க மாட்டாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் போதகரை குறை சொல்கிறது, அதுக்கப்புறம் இடறி போடுறது, இப்படி தான் இருக்க மாட்டாங்க. விசுவாசியா எல்லா விசுவாசம் கிடையாது, சில பேருக்கு இந்த குறை சொல்கிற ஆவி பிடிச்சிக்கும். அவன் எங்கே போனாலும் குறை சொல்லியிருப்பான், என்னைக்கு டிஜிஎஸ்ல குறை சொன்னானோ இன்னைக்கு நம்மளும் குறை சொல்லிடுவோம். அது பேர் குறை சொல்லும் பிசாஸ் ஆவி, அது அவன் பிடிச்சிக்கும், பிடிச்சிக்கினா அவனை துரத்தவே துரத்த முடியாது. அது ஒரு வியாதி மாதிரி ஏதாவது குறை சொல்லினே இருப்பான், இன்னைக்கு நம்மளை பற்றி சொல்லுவான், நாளைக்கு இன்னொருத்த பற்றி சொல்லுவான், அதை திருத்தவே முடியாது, ஜபா தான் பண்ணணும். கடைசியான ஒரு கேள்வி, அப்புறம் அந்த விசுவாசுக்கு உள்ள வந்த பிறகு கொஞ்ச நேரத்தில் அவன் பாஸ்ட் ஆகணும், 3 மாதம் 6 மாதம் அவன் பைபிள் எடுத்துக்கிறான், அவன் பாஸ்ட் ஆகணும் ஆசைப்படுறான். இப்போ வேதம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஊழியம் பண்ண சொன்னீங்க, அதை நான் கத்திரி நான் அழைச்சாரு. ஊழி சபைக்குள்ள டூ த மினிஸ்ட்ரி இன்சைஸ் தி சர்ச் வித் த பாஸ்டர் கோஆபரேஷன். இஃப் காட் கால்ஸ் யூ, உங்களை கத்திர ஆசிருந்தா நீங்கள் போய் ஊழியம். நாங்கள வந்து 15 வருஷம் ரட்சிக்கப்பட்டேன், 14 வயசு சொர்ராஜிக்கு போனேன், 22 வயசு சபைக்குள்ள பாஸ்ட் கட்டுப்பட்டு சபையில் ஊழியம் பண்ணேன், சபையை பெருக்கினேன், சபையை கிளீன் பண்ணேன், டாய்லெட் கிளீன் பண்ணேன், பாஸ்ட் காரை கழுவினேன், பாஸ்ட் ஸ்கூல் பாலிஷ் போட்டேன், பாஸ்ட் வந்தால் காஃபி கலை கொடுப்பேன், சர்ச்சில் சாப்பாடு செஞ்சோம், சர்ச்சில் பெருக்கணும் தொடச்சோம், சர்ச்சில் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணோம். பிறகு 24 வயசு எனக்கு அழைப்பேர் வந்து நிறைய பாஸ்ட் சொல்கிறேன், இந்த மாதிரி கத்தனை அழைக்கிறாரு, நான் காட் த விஷன் வித் த பாஸ்ட் பிளஸ்ஸிங் கூட நான் வெளியே கிளம்பி வந்தோம், அதுதான் ஊழியம். அப்படி கத்திர தனியாக கொடுத்து அழைச்சாலும் பிரகாசத்தை ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அபிஷேகம் இருந்தாலதான் அழைச்சதுனால தான் ஊழியம் வளர்ந்துச்சு. என்ன ஒண்ணு வந்திருக்காத 10 பேர் ட்ரம் அடிச்சிருக்க வேண்டியதான்.
கடைசியான ஒரு முக்கியமான கேள்வி. இன்றைக்கி இருக்க சபைகளுக்குள்ளே ஜாதிகள் பூந்துருக்கு. இன்றைக்கி கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தாச்சு, இருந்தாலும் அது ஒரு வகையான பிசாசியா? எப்படி இந்த குறை சொல்ற பிசாசு சொல்லணும், அது வந்து ஜாதி பிசாசு. அது எல்லா இடத்துல பூருது, சபைக்குள்ள இப்ப பூந்து விளையாட நிற்குது. எப்படின்னா பாத்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணும் போது ரசிக்கப்படும்போது தெரியல, சிட்டி உள்ள நம்மளுக்கு எப்படின்னா நல்லா இருப்பாங்க, ஆனா கல்யாணம் பண்ணும் போது எங்க ஜாதியில பொண்ணு வேணும் பையன் வேணும்ன்றாங்க. இது கத்தர் எதிர்பார்க்கிற காரியமாயா? அதெல்லாம் பார்க்க கூடாதுயா, ஜாதியில பார்க்க கூடாது. ஆர்டருக்கு ஊழியக்காரர்களும் பார்க்கிறாங்க, பார்க்க கூடாதுயா. எந்த ஊழியக்காரா யா, எப்படி ஊழியக்காரும் சரி, இதுக்கு என்னதான் வழி? எப்பேருடைய ஊழியக்காரர் சரி, ஜாதி பார்க்க கூடாது. நமக்கு ரெண்டே ஜாதி தான், ஆண் ஜாதி பெண் ஜாதி, பெந்தோகஸ்து பரிசுத்த ஜாதி அசுத்த ஜாதி, ரெண்டு ஜாதி தான் இருக்குது. ஆண்டருடைய பிள்ளைகள் எப்பேருடைய ஊழியக்காரர் ஜாதி பார்க்க கூடாது. உங்க பிள்ளைகளுக்கு வரணும் வந்தால் ஜெபிக்கணும், தேவசத்தமாக கேட்கணும், கத்தருடைய நடத்துதல் வழி நடத்திட்டா தேவசத்துக்கு. நாங்கள் ஜாதி பார்க்கல, நாங்கள் கல்யாணம் பண்ண மனைவி மேலே வேற ஜாதி, பையனுக்கு எடுத்துருக்கும் பையன் மருமகன் வேற ஜாதி. ஜாதி எடுத்து கேட்கல, ரட்சிக்கப்பட்டுக்கணும், ஞானஸ்தானத்தை அபிஷேகப்பட்டு ஊழிய வாங்க. பரிசுத்த ஜாதியா? ரெண்டு ஜாதி தான் இருக்குது, அசுத்த ஜாதி பரிசு ஜாதி. பரிசு ஜாதி எந்த கல்யாணம் பண்ணலாம், அசுத்த ஜாதிலாம் சேர்க்கக்கூடாது, ஜாதி பார்க்கக்கூடாது. இப்படி ஜாதிகள் தான் இன்றைக்கி வந்து சபையை வந்து நம்ம புறஜாதி மத்தியில், நீங்கள் ஜாதி பார்த்தீங்கன்னா தேவன் நம்ம தூஷிக்கப்படும் புறஜாதி மத்தியில். அதான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், ஒரு பிள்ளையை கர்த்தர் அழைச்சானா அவங்க மூலம் தேவனை மகிமைப்படும். இப்போ ஜாதி நீங்கள் பார்க்காம கல்யாணம் பண்ணால் தான் தேவன் நம்ம மகிமைப்படும். ஜாதி பார்த்து எங்கள் பிரச்சனை பண்ண தேவன் தூஷிக்கப்படும். இல்லையா, நீங்கள் விசுவாசி பக்க பரவாயில்லையா, அவங்கள அறியாமல் பெரிய பெரிய ஊழியர்கள் ஊழியக்காரங்க தன் பொண்ணு எடுக்கிறது பொண்ணு கொடுக்கறது சபைகள் இருக்கும் அவ்வளோதான் அர்த்தம். அவ்வளோதான், யாராக இருந்தாலும் ஊர் ரேவியா நோபடி கரை டெஸ்கர் லார்ட் சேண்ட், ஒருத்தர் கத்தருக்கு தப்பிக்கொள்ள முடியாது யாராக இருந்தாலும் சரி. தேவனுடைய பார்வையில் ஜாதியை பார்க்கக்கூடாது, ஜாதி பார்க்க கத்தருடைய பிள்ளை கிடையாது, அவ்வளோதான். அது யாராக இருந்தாலும் சரி. அன்பு நேயர்களே, தேவ மனிதனாக நான் அவங்களை பார்த்து சொல்கிறேன், ஜாதி பார்க்குற ஊழியக்காரன் தான் அவங்க கிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக பழகுங்க, ஜாதி பார்க்கக்கூடாது. ஒருவேளை ஊழியர் யாராவது நிகழ்ச்சியை பார்ப்பேன்னா அது பெரிய ஊழியக்காரன் சொல்லி ஜாதி பார்க்கறது வேதத்தில் பண்ணி தவறு, அது செய்தால் அது ஆர்டருக்கு ப்ரீமில்லாத காரியம், ஆளுடைய மனசு கஷ்டப்படும், கத்து துக்கப்படாமல் நடந்தக்கூடாது. நாங்கள் பார்க்கல, எங்கள் சபையில் நாங்கள் போதிக்கிறோம், எங்கள் விசுவாசிக்க பார்க்கல, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் பார்க்கல. நீங்களும் நேயர்களே, நித்திய டிவியிலே அப்படி செயல்படுங்க, கத்துறவங்களை ஆசீர்வதி. ஆமாம், அல்லேலூயா. கடைசி ஐயா, நேயர்களுக்காய் உங்கள் தேவன் எதிர்பார்ப்பு என்ற தலைப்பில் ஏதாவது சொல்கிறது இருந்தால் சொல்லி வரைச்சு ஜபம் பண்ணி முடிச்சு. தேங்க்யூ. அன்பு நேயர்களே, நாம் கடைசி கட்டத்தில் வந்திருக்கிறோம். இப்பொழுது நானும் என் சொல்லும் இணைந்து இதுவரைக்கும் சபையை கூட தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தோம், விசுவாசத்தை கூட தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தோம், எங்களுடைய சாட்சிகளை கேட்டோம். கடைசியாக உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்காக, ஆசீர்வாதத்திற்காக, விடுதலுக்காக நானும் என் சொல்ற இணைந்து, as a twins we are joined together, we are going to pray for your deliverance and healing blessing. அதற்கு முன்பாக உங்களிடத்து தேவன் எதிர்பார்க்கிற மூன்று காரியத்தை மற்ற சுருக்கமாக சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது, கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்குற காரியம், நீங்கள் அவர் உங்களை தெரிந்து கொடுத்ததுனால அவருக்கு பிரியமாக வாழணும், அவரை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு கர்த்தர் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குறாரு. ஏமே, அது முதலாவது காரியம். ரெண்டாவது, அவருக்காக ஏதாவது நம்ம செய்யணும். இந்த உலகத்திற்கு கொஞ்ச நாளுக்கு எவ்வளோ இருக்கிறது, அப்போ முதலாவது பிரியமாக வாழணும், ரெண்டாவது அவருக்காக ஏதாவது செய்யணும், மூன்றாவது பர்மனண்ட் அவருக்குடியே இருக்கணும், நமக்காக ஆயத்தப்படுத்துகிறார், அதை வந்து எதிர்பார்க்குறாரு. அப்படி படிப்பிலையாக வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். முதலாவது, கர்த்தருக்கு பிரியமாக வாழணும்னு ஒப்புக் கொடுங்க. ரெண்டாவது, ஆண்டுக்காக நான் ஏதாவது செய்வேன் அப்படி வருகை வரும்போது, மூன்றாவது அவருடைய வருகை வரும்போது நான் எடுத்துக்கொள்ள பண்ணும், அவருடைய வருகையில் நான் அவரோடு இருக்கணும், அந்த எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் செயல்படுங்க. கர்த்தர் கட்டாயம் உங்களை ஆசிரியப்பார். பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மதிய மாலை நேரத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒருமுன்னப்பட்டு தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன நிகழ்ச்சியில இந்த பிள்ளைகள் இதுவரைக்கும் கவனித்துக் கொண்டார்கள், உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற உதவி செய்யப்படியா ஜெபிக்க. அவர் குடும்பத்தில் இப்படி எதிர்பார்ப்பு விலகுவதாக ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்க, ஆசீர்வதிக்கும்படியா இயேசுவின் நாம திருமணம் அமைத்துக் கொடுப்பீராக, இயேசுவின் நாம அற்புத குழந்தை கட்டளையிடுவேன், கிறிஸ்துவின் நாமத்தை இணைக்கப்படுவது, கத்துடைய சுகமளுக்கு இறங்கி வருவது, இயேசுவின் நாமத்தை செயலிழந்து போவது, இயேசுவின் நாமத்தை குணமடைவது, கிறிஸ்துவின் நாமத்தை குணமடை, இயேசுவின் நாமத்தை குணமடைவது, இயேசுநாமத்து குணமடைவது, இயேசுநாமத்து குணமடை, இயேசுநாம குணமடைவது, இயேசுநாமத்து குணமடைவது, இயேசுவின் நாமத்தில் குணமடைவதா, இயேசுவின் நாமத்தை நேராக்கப்படும், இயேசுவின் நாமத்தை இயங்குவதா, கிறிஸ்துவின் நாமத்து குணமடை, காணாமல் போவதா, மறைந்து போவதா, மறைந்து போவதா,
கேசு காணாமல் போவது, உர்ரா பஹாத சுகமடைவதாக, கிறிஸ்துவின் நாமத்து குணமடைவது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்து குணமடைவது, இயேசுவின் நாம செயலெழுந்து போ, இயேசுவின் நாம செயலெழுந்து போவது, அசுத்தாவின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாம விலகுவதாக, சக்கரா பௌத, தேங்க் யூ லார்ட், glory to Jesus, பஹாதுரஹா தரபா, அன்பு சகோதரியே, உன்னுடைய ஏக்கம் உன்னுடைய வாஞ்சியை நிறைவேற்றும் ஆவியான திருவள்ளுவர் பற்றி, தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், நன்றி ஏசப்பா, தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், ஹல்லேலூயா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒரு அருமையான சகோதரி நான் காண்கிறேன், உன் உள்ள உடைக்கப்பட்டு ஒரு தனிமையை உணர்ந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாய். ஆரம்பத்திலிருந்தே எங்களுடைய முகங்கள் வந்து ஆரம்பத்தில் நிகழ்ச்சியை பார்த்து கொடுக்க உன்னோடு கத்தர் பேசினார். நீ தனி மரம் அல்ல, உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன்னை கொண்டு பெரிய ஜாதி ஆக்குவேன். நீ ஆண்டவருக்காய் பிரகாசிப்பாய் சொல்கிறபடியாலே யார் அந்த மகன் செல்வம் தொழில் செய்கிறாய், என் வாழ்க்கை ஆசிரம் இல்லை என்று சொல்கிற மகனை இன்று முதல் கத்தருடைய ஆசிரியருக்கு விரும்பி வாக்கு பண்ணுகிறார். நன்றி ஆண்டவரே, என் வாழ்க்கை பிரிந்து கிடக்கிறதே, நான் இணைய மேல கலங்கி நிற்கிற அன்பு மகளே, உன் குடும்பம் கட்டப்படும் என்று கத்தர் சொல்லுகிறார். நன்றியோடு துதிக்கிறோம். பேரும் இணைந்து இந்த நித்திய டிவிக்கா நான் ஜெபிக்கிறேன். நித்திய டிவி ஆசீர்வதிக்கப்பா, உடைய பெரிய நோக்கத்தில் இந்த ஊழியத்தை சகோதரர் கொடுத்திருக்கிறேன் சொல்லுகிறார். Thank you. இந்த ஊழியத்தை நான் இந்த மகனுக்கு கொடுத்திருக்கிறேன். பாஸ்டர் சார்லஸ், லீதியா சார்லஸ், ஆவியானவர் இப்போது என் மேல் இறங்கி பேசுகிறார். இந்த ஊழியம் தேவனால் உருவாக்க ஒரு கரத்தை கொடுத்திருக்கிறது. இது ஆரம்பம் அற்பமாக இருக்கிறது, தேங்க் யூ லார்ட், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஒரு பெரிய யுகத்துக்கு உங்க கொண்டு போகப்படும் ஆண்டவர் சொல்லுகிறார். காலத்தில் இது ஒரு சேனலாக மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லட்சக்கணக்கான கோடிக்கான மக்களுக்கு ஆசிரம் வாய்ப்பை சொல்லுகிறபடியா ஸ்தோத்திரம். யாரும் செய்யாத பல புதிய திட்டங்களை நான் கொடுத்து ஆத்துமாக வழிநடத்த கர்த்தர் புதிய புதிய நபர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன். புதிய புதிய நபர்கள் ஊழியத்துக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுகிறபடி உயர்ந்த உயர்ந்த விதமான பொருட்கள் உபகரணங்கள் வந்து சேருவதை நான் காண்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் இந்த ஊழியத்துக்கு வரல, இந்த ஊழியத்தில் பரலோக திட்டமிட்டு கொடுத்திருக்கிறேன் சொல்லுகிறபடி ஆலயம் அநேக பெரிய பெரிய ஊழியர்கள் நல்ல நட்பு ஐக்கியம் உருவாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Glory to Jesus. பணத்தை அற்புத சந்திப்பை கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Lord. பணத்துக்கு ஒத்தாசோடு கர்த்தர் சொல்லுகிறார், ஜபத்தை மாத்திரம் விட்டாதீங்க, ஜபத்துல உறுதியா இருங்க, எதிரான பிசாசுக்கு எதிர்த்து நிறுங்கள், அவனுக்கு இடம் கூடாது இருங்கள். தேவன் நாம உங்களை மகிழ்ச்சி ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நாங்களும் இந்த ஊழியத்துக்கு ஜெபிக்க கொடுக்க உதவி செய்யும். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். அன்பு நித்திய டிவி நேயர்களே, ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ண மறந்துடாதீங்க. ஆவியானவர் எனக்கு இந்த ஊழியத்தை குறித்து இப்போது பலிபீடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறபடியால், இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் உங்களால் அன்பின் காணிக்கைகளை ஊழியத்து கொடுத்து ஃபோன் பண்ணி எப்படி உதவி செய்யணும், சின்ன தொகை இருந்தாலும் சரி. நீங்கள் முதலாவது ஊழியத்துக்காக ஜெபியுங்கள், தேவனா வந்து உங்களுக்கு மகிமைப்படணும், ஆசிரியப்படணும். ரெண்டாவது உங்களால் முடிஞ்ச அன்பின் காணிக்கை, நீங்கள் ஒரு 200 ரூபா அமிச்சா கூட, 100 ரூபா அமிச்சா கூட ஆசிரியம் கட்டாய பலனம் உண்டு. உற்சாகமான அன்பின் காணிக்கை அனுப்பி இந்த நித்திய டி ஊழியத்தை உற்சாகப்படுத்துக்க கத்தர் உங்களை குடும்பத்தை ஆசிரியப்படுறாங்க. காட் பிளஸ் யூ ஐயா. உங்கள் பொன்னான நேரங்களை இந்த நேரத்தில் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. அன்பு நித்திய டி நேர்களே, இதுவரையும் சாட்சிகளையும் தேவன் எதிர்பார்ப்பு என்ற வார்த்தையை நீங்கள் கவனித்திருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தில் கொடுக்கும் உங்கள் விமர்சனங்களை, உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கத்தை நாம் மேம்படுவதாக. மீண்டும் நாளை மாலை உங்களிடம் சந்திக்க வரை நித்தின் டி சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.